ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரஸ்டட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய விளம்பரங்களில் நம்ம முகத்தை பல பலன ஆகிறேன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டுருக்க சோப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாக நம்ம சோப்பை நம்ம முகத்தில் இருக்க எண்ணெய் தன்மையையும் டஸ்ட்டையும் போக்க தாங்க பயன்படுத்துகிறோம். இப்படி நம்ம பயன்படுத்துகிற சோப்பை டிஎஃப்எம் பொறுத்து, டிஎஃப்எம்னா சோப்பில் கலக்கப்படுற கொழுப்பு எண்ணெயை பொறுத்து கிரேடு வரியை பிரிக்கிறாங்க. இந்த கிரேடை வச்சு தான் விலை நிர்ணயமும் செய்யப்படுது. அதாவது 75% மேலே டிஎஃப்எம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கிரேடு 1 இருக்குங்க, அதனுடைய விலையும் சற்று அதிகமாகவே இருக்கும். அடுத்தது கிரேட் 2ங்க, இதில் டிஎஃப்எம் 70% கீழே இருக்குங்க. கடைசியாக 69% கீழே இருக்க டிஎஃப்எம்மை கிரேட் 3ன்னு சொல்கிறாங்க. இதில் விலையும் தரமும் சற்று குறைந்தே இருக்குங்க. நம்ம சோப்பை நேரடியாக முகத்தில் அப்ளை பண்ணக்கூடாதுங்க. நம்ம கைகளில் நல்லா தேய்ச்சிட்டு அதில் வர நுரைய மட்டும்தாங்க பயன்படுத்தணும். சோப்பை அதிகளவு பயன்படுத்தினோன்னா நம்ம முகத்தில் நேச்சுரலாக இருக்க எண்ணெய் தன்மை போயிருங்க. அதே மாதிரி நம்ம முகம் ட்ரையாகவும் டல்லாகவும் காட்சி அளிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ணெரிச்சலும் ஸ்கின் கேன்சர் உண்டாக கூட வாய்ப்பு இருக்குங்க. சோப்பில் தவிர்க்க வேண்டிய கெமிக்கல்ஸ் என்னென்னா சோடியம் லௌரைல் சல்ஃபேட், பாராபின்ஸ், ஃபார்மால்டிஹைட். இந்த கெமிக்கல்ஸ் மூலிமா நமக்கு ஸ்கின் கேன்சர் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த கெமிக்கல்ஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஃபேஸ் பவுடர் வீடியோவில் போட்டிருக்கோங்க. மற்றும் நறுமணத்திற்காக பிளாஸ்டிசைசிங் கெமிக்கல்ஸ் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்கங்க. அது பயன்படுத்துறது மூலிமா நமக்கு அலர்ஜிஸ் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ஃபுல்லாக கெமிக்கல்ஸை தவிர்க்க சொல்லுங்க. சில கெமிக்கல்ஸ் நமக்கு நன்மையும் ஏற்படுத்துங்க. அதாவது பாராஃபின், சி பட்டர், ஆலிவ் ஆயில் மற்றும் கிளிசரின். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் உங்கள் சோப்பில் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. கெமிக்கல்ஸை பயன்படுத்தாமல் நம்ம இயற்கை வழியாகவோ முகத்தை பளபளப்பாக்க வழி இருக்குங்க. அதாவது கடலை மாவு. கடலை மாவு பயன்படுத்துறது மூலிமா நம்ம முகம் வெண்மை தன்மையும் அடையுங்க. அது மட்டும் இல்லாமல் கருவளையங்களும் கரும்புள்ளிங்களும் நீங்குங்க. கடலை மாவை உங்களால் அதிகளவு பயன்படுத்த முடியலன்னா சோப்பை ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் பயன்படுத்துங்க, அதுவே போதுமானதுங்க. பிறந்த குழந்தைகளுக்கு முதல் 6 நீங்கள் பேபி சோப்பை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு பதிலாக வெந்தயம், கடலை பருப்பு, ஆவாரம்பூ, ரோஜா, செம்பருத்தி பூ, வேப்பிலை, துளசி இதையெல்லாம் அரைச்சி நீங்கள் குளியல் பொடியாக யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி இயற்கை முறையில் செய்யப்பட்ட பொடியை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா குழந்தைகளோட சருமத்திற்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. எந்தவித அலர்ஜியும் ஏற்படாது. கெமிக்கல்ஸ் ஃபுல்லாக இருக்க சோப்பை பயன்படுத்தாமல் இயற்கை வழியாகவே கிடைக்கிற பொருட்களை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.